ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகே கேமிங் சேனல். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சார்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா கேரக்டர் பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்டால், ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கேம் வந்து கேரக்டர் தான். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு பவர் இருக்குது, அதை தெரிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஈஸியாக பாய் அடிக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம், அவ்வளோ ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரக்டர் போயிடலாம். அட இருங்கப்பா, சேஞ்ச். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A124, இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இது ஒரு ரோபோ. இதோட பவர் என்னென்னா, இபி பவர், ஹச்பி பவரை இபி பவரை மாற்றும். அதாவது ஒரு செகண்டுக்கு 5 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 35 இபி பவரை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 20 யூஜ் இபி பவரை வந்து அப்படியே ஹச்பி பவராக மாற்றி கொடுக்கும். இப்போ டேமேஜ் கொடுக்குறோன்னா அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு இந்த பவர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து ஹச்பி பவர் ஏறும். ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இது. ஒவ்வொரு 75 செகண்டுக்கும் இதை வந்து பவர் ஏற்றிக்கலாம். இது வந்து மேலே ஸ்லாட்டில் வந்து இபி பவர் ஏற்றுற மாதிரி வச்சுக்கிங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது இது வச்சுக்கிங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நல்ல பவர் தான். வாங்க அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்து ஹயோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இருக்குதுலே டாப்பில் இதுவும் ஒன்று, இந்த கேமில் வந்து கேரக்டரில் டாப்பில் இதுவும் இருக்கணும்னு அதிக ப்ரோ பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற கேரக்டரும் இது தான். ஏன்னா இதோட பவர் அது மாதிரி, ஏன்னா டேமேஜ் வந்து டபுள் டேமேஜ் கொடுக்குது அந்த இந்த இதோட கேரக்டர் வந்து. இப்போ நார்மலாக இருக்கும்போது ஒரு டேமேஜும், உனக்கு வந்து ஹெல்த்து குறையும்போது, அதாவது இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்து குறையும்போது டபுள் டேமேஜ் வந்து இனிமைக்கு வந்து விழும், ஈஸியாக நாக் ஆயிடுவாங்க. அதனால் பயங்கர பெனிஃபிட்டான ஒரு கேரக்டர்னால் இந்த கேரக்டர் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒர்த்தான கேரக்டர் இது. வாங்க அடுத்து கேரக்டருக்கு போகலாம். அடுத்து ரஃபில் வந்து இது வந்து ஒரு சைலன்சர் கேரக்டர். எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எனிமியை வந்து சைலன்சர் யூஸ் பண்ணி, உங்கள்கிட்ட சைலன்சரே இல்லைனாலும் எனிமியை வந்து சைலன்சர் போட்டு அடிக்கிற மாதிரி சைலன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 8 செகண்ட்ஸுக்கு சைலன்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 60 செகண்ட்ஸுக்கு ஒரு டைமு எனிமியை சைலன்சர் இல்லாமல் சைலன்சர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இது நல்ல கேட்டு தான். லாஸ்ட்டு பாய் அடிக்கிற டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட சைலன்சர்னாலையும் எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியாமல் ஈஸியாக எனிமியை வந்து நாக் பண்ணிடலாம், கில் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒருத்தான கேரக்டர் இது. வாங்க அடுத்த கேரக்டர் போகலாம். அடுத்து வந்து ஜோசப் வந்து ஒரு வயசான ஆள் தான். ஆனால் அவர் பவர் வந்து பயங்கரமான பவரு. அதாவது மூமெண்ட் ஸ்பீட், டேமேஜ் அப்போ வந்து மூமெண்ட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ், அதாவது 10% வந்து இன்க்ரீஸாக இருக்கும். மேக்ஸ் பண்ணிங்கன்னா 25% வந்து இன்க்ரீஸாக இருக்கும். மேக்ஸ் பண்ணிங்கன்னா 20% மேக்ஸ் பண்ணிங்கன்னா 20% வந்து அவரோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இனி எனிமி வந்து டக்குன்னு வந்து நம்ம அட்டாக் பண்ணிடலாம். அவங்கள வந்து மாற்றி சுற்றி வர வந்து அவங்கள ஈஸியாக ஏமாற்றி அட்டாக் பண்ணிடலாம். சீக்கிரமாக ஒளிஞ்சிக்கலாம், சீக்கிரமாக அடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம் இந்த கேரக்டர் வச்சு. அந்தளவுக்கு இது ஒர்த்தான கேரக்டர் தான். நிறைய பேர் இது ஸ்லாட்டில் வச்சுப்பாங்க, கீழே ஸ்லாட்டில் வந்து ரொம்ப அதிக பேர் வச்சுருப்பாங்க. அடுத்த கேரக்டர் போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லாரா வந்து லேடி கேரில் மிக பெஸ்ட்டு கேரக்டர்னால் இந்த கேரக்டர் தான். ஏன்னா இந்த கேரக்டரோட பவர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்யூரசி வந்து அப்படி இருக்கும். மேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் ப்ரோ பிளேயரே, வேறு யாருமே கிடையாது. அந்தளவுக்கு இது ஒர்த்தான கேரக்டரு. இப்போ எல்லா கண்ணுக்கும் வந்து அக்யூரசி தான் ஃபஸ்ட்டு வரும், மிஸ் ஆகும். இப்போ 10 புல்லட், இப்போ ட்ராகனைக்கு எடுத்துக்கங்க, ட்ராகனைக்கெல்லாம் 10 புல்லட் அடிக்கிறீங்கன்னா அவங்க எனிமி மேலே வந்து 3 புல்லட் தான் போடும். ஆனால் இதில் வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்லாட்டில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கிற 10 புல்லட்டும் மேலே விடும். ஆனால் 10 புல்லட்டுக்குள்ளே அவன் உயிரோடே இருக்க மாட்டான். 4 புல்லட்லேயே ஏகே ட்ராகனைக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா 3 புல்லட் போதும் எனிமே டவுன் பண்ணுறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தியான கேரக்டர் தான் இந்த கேரக்டர் வச்சுருக்கிறவங்க முன்னாடி வந்தவங்க எப்படியே போட்டாலும் ஈஸியாக டவுன் பண்ணிடலாம், ஈஸியாக வின் பண்ணிடலாம், ஈஸியாக பாய் அடிக்கலாம். அந்தளவுக்கு இது ஒர்த்தான கேரக்டர் தான். வாங்க அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்து ஹூங்கோங், இது ஒரு மொக்க கேரக்டரு. நல்லா வித்தியெல்லாம் நல்லா தான் காட்டுவான், ஆனால் ஒன்றுமே கிடையாது கேரக்டர். ஒளிஞ்சிக்கலாம், இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணி ஒளிஞ்சிக்கலாம், மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கிறதா சொல்லுவேன். அவ்வளோ ஒர்த்தில்லாத கேரக்டர் இது.
இப்பெல்லாம் நல்லா தான்டா கற்றுக்க குடல் வீத்தி மாதிரி நல்லா தான் பண்ணுற, ஆனால் ஒன்றும் இல்லையே நீயே. ஆ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் நேரத்தில் அந்த புள்ளி கட்டுறது பார்த்தீங்களா, லாஸ்ட் நேரத்தில் யாராவது இனியும் இப்போ நாலு பேர் ஒரு ஸ்குவாட் வருது, நீங்கள் உங்கள் டீமில் வந்து ஒரு தனியாக இருந்தீங்கன்னா இந்த பவர் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கலாம். அவங்க முன்னாடியே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டீங்க, புழு கட்டு மட்டும் தான் தெரியுங்க, அதை நான் பவர் யூஸ் பண்ணி அடிக்கலாம். அவ்வளோதான் இந்த பவர் வந்து அவ்வளோதான், இதோட பெரிய ரொம்ப பெஸ்ட்லாம் இல்லை. அடுத்து மோக்கோ, மோக்கோ பெஸ்ட்டு கேரக்டர். இது ஒரு நல்ல கேரக்டர் தான், ரொம்பலாம் இல்லை, நல்ல கேரக்டர் தான். அதாவது யூஏவி, அதாவது ஸ்கேனரில் மாட்ட மாட்டீங்க, ஸ்கேனர் வந்து உங்களை வந்து ஸ்கேன் பண்ணாது. அடுத்து வந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்கள் எனிமிக்கு வந்து உங்களுடைய எனிமி வந்து எங்கெங்கே இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேரும் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்கலாம், இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு மேப்பில் வந்து தெளிவாக காட்டிடும் உங்களுக்கு. அதை வச்சு நல்லா எனிமி இங்கே இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், நல்லா கில் பண்ணலாம், ஃபைட் பண்ணலாம். அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ, ஆண்டனியோ இவன் நல்ல கேரக்டர். அதாவது போகும்போது 20% எக்ஸ்ட்ரா ஹெல்த், அதாவது பிளட் வந்து நம்மளுக்கு 200 தான் இருக்கும். இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பிளட் வந்து 220 மேக்ஸ் பண்ணிங்கன்னா 235 எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு இது ஒர்த்தான கேரக்டர் தான், நல்லாயிருக்கும். ஹெல்த் வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்து ஹெல்த் வந்து நிறைய நேரம் வச்சுருக்கலாம். அடுத்து கரோலின், கரோலின் வந்து ஷார்ட் கன் கிங்னு சொல்லுவாங்க, அதாவது ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே இந்த கேரக்டர் வந்து வச்சுருப்பாங்க, ஸ்லாட்டில் வச்சுருப்பாங்க, அந்தளவுக்கு இது இது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக மூமெண்ட் ஸ்பீடு, அதாவது ஷார்ட் கன் கையில் வச்சுருக்கும் போது மூமெண்ட் ஸ்பீடு வந்து ஸ்பீடாக இருக்கும், ஸ்பீடாக ஓடுவாங்க. ஷார்ட் கன் கையில் எடுத்துகிட்டு ஓட்டிங்கன்னா மெதுவாக தான் ஓடுவாங்க, ஆனால் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் கன் எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓடலாம். அதே மாதிரி ஷார்ட் கன் ரீலோடு வந்து சீக்கிரம் பண்ணிடுவாங்க, ரீலோடு வந்துட்டு ஷார்ட் கனில் மிகப்பெரிய மைனஸ் வந்து ரீலோடு ஆப்ஷன் தான் இருக்கும், டக்குன்னு ரீலோட் ஆகாது. ஆனால் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரீலோட் பண்ணி டக்குன்னு எனிமி அட்டாக் பண்ணி டவுன் பண்ணி கில் பண்ணிடலாம், அந்தளவுக்கு இது ஒர்த்தான கேரக்டர் தான். அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்து முகில், இவர் வந்து இபி பவர் ஏற்றுவார், ஒவ்வொரு கில்லுக்கும் இபி பவர் ஏறும். ஃபஸ்ட்டு ஒரு கில் இருக்கும்போது 30 ஹெச்பி ஏறும் ஃபஸ்ட் லெவலில் இருக்கும்போது, அதே மேக்ஸ் பண்ணிங்கன்னா 80 இபி பவர் ஏறும். நீங்கள் சொல்லப்போனால் ஒரே ஒரு கில் அடிச்சிங்கன்னா 80 இபி பவர், நீங்கள் மெடிக்கிட்டே போட தேவையில்ல, பொறுமையாக பவர் ஏற்றிக்கலாம், அந்தளவுக்கு இது ஒர்த்தியான கேரக்டர் தான். அடுத்த கேரக்டர் போகலாம். அடுத்து பலோமா, பலோமாவும் பெஸ்ட் கேரக்டர். அதாவது ஆமோ வந்து அதிகமாக எடுத்துக்கலாம், நீங்கள் பேக்கில் வந்து நிறைய எடுத்துக்கலாம், நிறைய அதிகமாக மெடிக்கல் எடுத்துக்கலாம், அதிகமாக புல்லட்ஸ் எடுத்துக்கலாம், ஏரம் எடுத்துக்கலாம், ஏகப்பட்டதை அதிகமாக எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு இது ஒர்த்தியான கேரக்டர் தான். நான் அதிகமாக இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அதிகமாக நான் மெடிக்கிட்டு புல்லட் வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணுவேன், அதனால் அதிகமாக இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவேன் நான். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பரான கேரக்டர் தான். அடுத்து கியா, கிளா இது வந்து பெஸ்ட்டு கேரக்டர், பெஸ்ட் கேரக்டர் தான். ப்ரோ பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இறங்குற இடத்துல வந்து இந்த கேரக்டர் வச்சு தைரியமாக இறங்கலாம், ஏன்னா ஒரு ரெட்டி அடித்தாவே எனிமி வந்து டவுன் இல்லை கில்லே ஆகிடலாம், அந்தளவுக்கு இது செம டேமேஜ் கொடுக்கும். அதோட பவர் பாருங்களேன் நீங்களே, மேக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெட்டிக்கு 400 ஹெச்பியே 200 தான், 400 ஒரு ரெட்டிக்கே ஆளு கில்லு தான். மற்றபடி மூஞ்சில் அடிச்சிங்கன்னா ஒரே ஒரு ரெட்டி தான், முகத்துக்கு அடிச்சிங்கன்னா ஒரே ஒரு ரெட்டி தான், ஹெட்டு கடிச்சிங்கன்னா ஈஸியாக எனிமி வந்து டவுன் பண்ணிடலாம், கில் பண்ணிடலாம், அந்தளவுக்கு இது ஒற்றையான கேரக்டர், அவ்வளோ ஹேண்ட் பவர் உள்ள கேரக்டர் இது. வாங்க அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அடுத்து மேக்ஸிம், இவன் ஒரு நல்லா சாப்பிடுவான், பார்த்த வெள்ளைக்கிறத பார்த்த தெரியல, நல்லா சாப்பிடுவான், ஏன்னா உடம்பு அதில் குண்டாகிற மாதிரி எடுத்தாங்கன்னா இன்னொன்று சூப்பராக இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும். மெடிக்கிட் பவர், மெடிக்கிட் வந்து கொஞ்சம் செகண்ட்லேயே டக்குன்னு ஸ்பீடாக போட்டுருவான். அதே மாதிரி காளாம், அதாவது மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவான், சீக்கிரமாக இப்போ உக்காந்துட்டுருக்க தேவையில்ல. மேக்ஸ் பண்ணிங்கன்னா 12% வந்து ஸ்பீடாக எடுத்துக்கலாம், ஸ்பீடாக வந்து இவன் இதை எடுத்துக்கலாம், பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மெடிக்கல் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது இபி பவர் மஷ்ரூம் எடுத்துக்கூட ஈஸியாக ஃபீல் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு வந்து இது ஒருத்தனை கேரக்டர் தான். வேணா யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து மிஷா, மிஷா இது ஒரு டிரைவர், அதாவது கார் வந்து செம ஸ்பீடாக ஓட்டுவாங்க, இந்த பொண்ணு செம ஸ்பீடாக ஓட்டும், அட்டை ஜெட் வச்சுட்டு இருக்க பாருங்கள், அழகாக இருக்குது, டிங் டிங் டிங். இப்போ நார்மலாக நம்ம கார் எடுக்கும்போது ஒரு ஓரளவுக்கு லிமிட் ஸ்பீட் தான் போகும், ஆனால் இந்த பொண்ணு கார் எடுத்தால் காரு அது கார் மாதிரி ஓடாது, ஃப்ளைட் மாதிரி தான் ஓடும். அது லேம்போனிலாம் அடித்து மேக்ஸ் இந்த கேரக்டரோட மேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், லேம்போனி எடுத்தால் அப்படியே எனிமி ஒரு ரெட்டு அடிச்சிங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் விடுவான், அந்தளவுக்கு இது அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவாங்க காரை,
நல்ல கேரக்டர் தான். உங்களுக்கு வந்து கார் வந்து ரொம்ப ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சின்னா இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம், நல்லாயிருக்கும். வாங்க அடுத்த கேரக்டர் போகலாம். அடுத்து நிக்கிதா. இவங்க வந்து ஷார்ட்கன் ரீலோடு வந்து டக்குன்னு பண்ணிடுவாங்க, ஷார்ட்கன் கிங்கு. அதாவது ரீலோட் பிரச்சனை இருக்காது இவங்களுக்கு, ஷார்ட்கனில் வந்து பெரிய பிரச்சனை வந்து ரீலோட் பிரச்சனை தான். இவங்க வச்சுருந்தா ஷார்ட்கன் வந்து ரீலோட் வந்து ஷார்ட்கன் இல்லை சப்மிஷின் கன். ஆ ஓகே ஓகே, சாரி 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 ஃப்ரெண்ட்ஸ், சப்மிஷின் கன். அதாவது இப்போ MP40 UMP அந்த மாதிரி கன்லாம் டக்குன்னு ரீலோட் பண்ணிடலாம், எனிமே வந்து சீக்கிரமாக கில் பண்ணிடலாம். அந்தளவுக்கு இது ஒருத்தன கேரக்டர் தான். SMG யூஸ் பண்ணுறவங்க இந்த இந்த கேரக்டர் வந்து ஸ்லாட்டில் வச்சுக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து எந்தெந்த கன் வந்து எது எது கூட இது பண்ணால் நல்லா கேம் ப்ளே பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த கேரக்டர் போகலாம். அடுத்து கெலி. கெலி இந்த இந்த கேரக்டர் வந்து செம்ம கேரக்டர், இது ஈஸியாக ஒரு இடத்துக்கிட்ட தப்பிக்கலாம், மற்றவங்க முன்னாடியிலேருந்து பின்னாடி போய் ஈஸியாக அடிக்கலாம், சுற்றிட்டு வந்து அடிக்கிறதுலாம் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இதாக இருக்கும். செம்ம ஒர்த்தான கேரக்டர் அது, ஏன்னா உங்களுடைய கேமோட ஸ்பீடே இதுவாக இன்க்ரீஸ் பண்ணும், இந்த கேரக்டர் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நார்மலாக ஒருத்தோட இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி வாங்கினா ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். கேம் வந்து உங்களுக்கே ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியும், நாம் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கே ஒரு ஒரு இது வரும், ஒரு ஆர்வம் வரும், நம்ம நல்லா ப்ளே பண்ணுறோம், நல்லா ஸ்பீடாக ஓடுறோம், ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆர்வம். அந்தளவுக்கு இது ஒருத்தான கேரக்டர், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பர் கேரக்டர் இது. நானும் ஸ்லாட்டில் வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிவியா. ஒலிவியா பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் தான், ஆனால் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் இது வரையும் பார்த்ததில்லை. நார்மலாக ஹெல்த்து கொடுத்தா 20 தான் வரும், ஆனால் இந்த கேரக்டர் வச்சு ஹெல்த்து கொடுத்தா 40 HP வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாகும். அதாவது 20 நார்மல்னால் 40 எக்ஸ்ட்ரானால் 60 ஏறும். அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு வந்து நாக் உங்கள் டீம்மேட் வந்து நாக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது 60 HP உயிர் எழுந்த உடனே 60 HP அவங்களுக்கு காட்டும். ரொம்ப நல்ல கேரக்டர் தான் இதுவும், ஆனால் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு மெடிக்கெட் போட்டு போய்ட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ. பெஸ்ட் கேரக்டர்னா இதுவும் சொல்லுவேன், ஏன்னா ஹையோட்ட வரத்துக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன், அவ்வளோ ஒர்த்தான கேரக்டர். இதோட பவர் என்னென்னா வெஸ்ட்டு வந்து டேமேஜ் வந்து சீக்கிரம் ஆகாது, அதாவது வெஸ்ட் வந்து சீக்கிரம் உடையாது, அந்தளவுக்கு ஒர்த்தான கேரக்டர் இது. நல்லா அடி தாங்குவாப்பில், நல்லா அடியெலாம் செம்மையாக தாங்குவாப்பில், தைரியமாக வந்து ஏறிட்டு போகலாம், இனிமே வந்து தாக்கத்தை வந்து தைரியமாக ஏறினு போகலாம். அந்தளவுக்கு இது ஒருத்தான கேரக்டர் தான், சூப்பராக இருக்கும், ஆடி பாருங்கள். வெஸ்ட்டு வந்து செம்மையாக நல்லா அடி நல்லா வலுவத்தாகும், நல்லாயிருக்கும், விளையாடி பாருங்கள். வாங்க அடுத்த கேரக்டர் போகலாம். அடுத்து ஃபோர்டு. ஃபோர்டு வந்து இவரும் நல்ல கேரக்டர் தான். இவரோட பவர் என்னென்னா சேஃப் ஜோன், அதாவது சேஃப் ஜோன் வெளியில் இருந்தாலும் இவரோட HP வந்து சீக்கிரமாக குறையவே குறையாது, ரொம்ப மெதுவாக தான் குறையும். அதுவும் மேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவுட் சைட் ஜோன்லேருந்தே நீங்கள் எனிமே போடலாம். அவுட் ஜோன் லாஸ்ட் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி குறையுதுனே தெரியாது, சும்மா 4 செகண்ட் கூட ஆகுது, அதுக்குள்ளே நம்ம டவுனாகவே சேர்த்துருவோம். ஆனால் அந்த கேரக்டர் இது பண்ணி நல்லா ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் பக்கம் வெளியிலேருந்து எனிமே நம்ம இருந்தால் அழகாக தாக்கலாம். அந்தளவுக்கு இது ஒர்த்தான கேரக்டர் தான் இது, யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர் இது. அடுத்து யூ. உங்களுக்கு எந்த பவருமே இல்லை, இவ்வளோ பற்றி பேசவே தேவையில்ல. அடுத்து ஆடம். இவனும் அதே மாதிரி தான், இவன் ஒரு வேஸ்ட்டு, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த பவருமே இல்லை. அடுத்து சனி. இந்த கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர் தான். இதோடய பவர் என்னென்னா வெஸ்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து இறங்கினோடனே ஒரு ஃபஸ்ட் லெவல் வெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அது இப்போ ஒரு கில்லுக்கு வெஸ்ட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வெஸ்ட்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தனை கேரக்டர் வெஸ்ட்டு ஹெல்மெட்டு, அதாவது ரெண்டுமே இதோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட் லெவல் வந்து கில் நீங்கள் வெஸ்ட்டு மாற்றலாம் கூட, கில் பண்ணால் அதிகமாக உங்களுக்கு வந்து வெஸ்ட்டோட பவர் அதிகமாக இருக்கும், செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு இது ஒருத்தான கேரக்டர் தான், நல்ல கேரக்டர் தான். அடுத்து நொட்டாரா. நல்லா தான் பேசுகிற, ஆனால் அவன் கேரக்டர் தான் ஒன்று சேரல, பேசாத ஒன்று. இதோட கேரக்டர் என்னென்னா காரில் போகும்போது HP பவர் ஏறும், அதாவது 4.5 செகண்ட்ஸ் 4.5 செகண்ட்ஸுக்கு 5 HP ஏறும். போக போக மேக்ஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் பண்ணிங்கன்னா 2 செகண்ட்ஸுக்கு 5 HP ஏறும், 2 செகண்ட்ஸுக்கு 5 HP ஏறும். நல்ல கேரக்டர் தான், ஆனால் ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம ஒரு மெடிக்கெட் போட்டு போயிடலாம். அடுத்து கேமோட டாப்
டாப் டாப் டாப் டாப் டாப் கேரக்டர். இந்த 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 கேரக்டர் வந்து நம்ம டாப் அப் யூனிட்லேயே விடல. எப்பயுமே ஒரு எப்பயுமே டாப் அப் யூனிட் விட்டு புது கேரக்டர் விடுவாங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து டாப் அப் யூனிட் விடல, ஸ்ட்ரெயிட்டாக கேரக்டர் வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கொடுத்துருந்தானா நிறைய பேர், நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இப்பயும் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு 600 டைம் பாருங்கள், எத்தனை டைம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது சரௌண்டிங் 5 meters வந்து உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஸ்பீடு வந்து அதிகம், 10% வந்து ஸ்பீடாக இருக்கும். இன்னொன்று வந்து 5-5% வந்து 5 seconds 5 HP ஏறும். அவ்வளோ பவரான ஒரு கேரக்டர் தான் இது. மெடிக்கிட்டே போட தேவையில்ல. அதாவது இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மெடிக்கிட்ட அதிகமாக தேவைப்படாது. நல்லா எனிமி வந்து மூமெண்ட் ஸ்பீட் அதிகம், அதாவது ரொம்ப ஈஸியாக வந்து எளிமையை போட்டுடலாம். அந்தளவுக்கு நாக் பண்ணிடலாம், ஈஸியாக கில் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கம்பல்சரி நம்ம வீடியோ பாருங்கள், நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயராக ஆகிடலாம். ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயராக ஈஸியாக மாறிடலாம். இனிமேல் வர வீடியோலாம் பாருங்கள், இது கம்பல்சரியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்கள் இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்கன்னா நம்ம ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பாருங்கன்னா நீங்களும் ஈஸியாக ஒரு வாரத்திலே குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துலேயே நீங்களும் ப்ரோ பிளேயராக மாறிடலாம். உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், ஹாவ் எ நைஸ் டே.